வெல்கம் டு அபீஸ் சமையல் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்க பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குக்கரில் தோல் உரித்த ஒரு பெரிய வெங்காயம் ஐந்து சின்ன வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ஐந்து பல் பூண்டு நான்கு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இரண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு மூணு விசில் விட்டுருங்க சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்னு நிறையா டிப்ஸோட நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு இப்போது நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி இதை மட்டும் தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டீங்கன்னா சூடாக இருக்கும்போதே அரைச்சிக்கலாங்க அப்படி இல்லைன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துருங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஐந்து வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுருங்க அடுத்து இதில் பதினைந்து சின்ன வெங்காயம் இரண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க அடுத்து இதில் இந்த குக்கரில் மீதி இருக்க தண்ணியை சேர்த்துக்கிறேங்க கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சுட்டு ஐந்து நிமிடத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாயிருக்கு கடைசியாக இதில் பொடியான அறுக்குன்னு மல்லி இலை தூவிடுங்க நம்ம ரோட்டு கடையில் சாப்பிடும்போது இந்த மாதிரி பருப்பு இல்லாத சாம்பார் தாங்க கொடுப்பாங்க நீங்களும் இட்லி தோசைக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான சாம்பாரை சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க